இப்போ கிட் செயின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிட் செயின் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஏ பி சிடி எல்லாமே பார்த்துக்க முடியும். இப்போ ஏ பேங்கில் இருக்குது, கிட் செயினோட ஏ பேங்கில் இருக்குது. இப்போ ஏஏ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 1, 2, 3 நான் செட் பண்ணி வச்சுருந்தா தான் முதல்ல ரெண்டெண்ணம் மாறுது, இல்லைனா அதுக்கப்புறம் மாறவே இல்லை பாருங்கள். ஸோ ஒரே கிட்டில் தான் இருக்குது. நம்ம யூஸருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதான் எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போது நான் ஒரு கிட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கிட்டில் இருந்தால் கூட மாற்றிக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. கிட் செயினை ப்ரெஸ் பண்ணுறேன். கிட் செயினை ப்ரெஸ் பண்ண அப்புறம் ஸோ இங்கே காமிக்குது ஏ பேங்க். இப்போ ஏ பேங்க் வேண்டாம், எனக்கு பி பேங்கில் தான் செட் பண்ணணும், சி பேங்கில் தான் செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏயில் வந்து 4-4 வச்சுக்கலாம், பியில் வேறு ஏதாவது வச்சுக்கலாம், சியில் 6-8 வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போது பிஏ செலக்ட் பண்ணுறேன். பிஏ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ பிஏ செலக்ட் பண்ணிட்டேன். பிஏ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு, இந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த கிட் செயினை ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட் கிட் செயின் அப்போ தான் எடிட் பண்ண முடியும். ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிட் செயினுக்கு போங்க. இப்போது காமிக்குது பாருங்கள், பேங்க் பி என்று கொடுங்க. ஸோ இப்போது ஸ்டெப் 1 எந்த கிட் ஆட் பண்ணணும் அது காமிக்கும். ஸோ எனக்கு ஸ்டெப் 1ல் இப்போ நான் ஒரு தப்பு, ஓகே தவில் 6x8 தான் நம்ம இப்போ செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தவில் கொடுத்துட்டேன், கிட் செயின் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பியில் பார்த்தீங்கன்னா B1ல் தவில் வந்துடுச்சு. ஸோ ஏல டோலாக், B1ல் தவில். இப்போ 2ல் இன்னொரு கிட் செட் பண்ணணும். இப்போ திரும்பவும் 001 வந்துச்சு. சேம் ஷிஃப்ட்டு கிட் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுத்துக்கோங்க. எந்த கிட் வேணும்னு காமிக்கும். ஸோ நான் இப்போ ஒரு தபலா வச்சுக்கிறேன். ஸோ திரும்பவும் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா B2ல் வந்து தபலா வந்துடுச்சு. ஸோ வெரி சிம்பிள் தான், ஒரு தடவை கூட ஒன்று கூட பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன், கிட் செயினை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போது என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ எந்த கிட் வேணும்னு செலக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ நான் இப்போது இன்னொரு டஃப், ஓகே டஃப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிட் செயினை ஒரு தடவை என்ட்ரு கொடுத்துட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பியில் நம்ம பண்ண 3 கிட்டுமே, 6th கிட், 4th கிட், 7th கிட், 3 வந்துச்சு. ரொம்ப சிம்பிள் கிட் செயின் செட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான், கிட்டில் போயிருக்கலாம், அதெல்லாம் மாறிடும். இப்போ கிட் செயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் கிட் செயின் போங்க. பியில் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஏ பேங்க்னால் ஏ செட் பண்ணிக்கலாம். இப்போ பியில் நம்ம 6x8 வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணாலும் அதுவே தான் மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கிட் செயினோட ஃபங்க்ஷன்.